வந்து 2020 பெண்கள் மீதான தாக்குதல் கொரோனா காலத்திலே நம்முடைய பெண்கள் சங்கம், மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம் சார்பாக போராட்டம் நடைபெற்றது. ஜூன் 2 தேனி செப்டம்பர் 3 உத்தரப்பிரதேசத்திலே இளம் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதை கண்டித்து சிந்துக்கள் வடமதுரை பகுதியிலே பெண் பாலியல் படுகொலை இளைஞர் சங்கம், பெண்கள் சங்கம், மாணவர் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நடந்து கொண்டிருந்தது. நம்முடைய பகுதிகளிலே இளைஞர் சங்கம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நவம்பர் 1 டிவிஓ மாநில அளவிலான கூட்டம் நடைபெற்றது. நவம்பர் 18 பாபு சிதம்பரம் அவர்களுடைய நினைவு தினம் அலுவலகத்திலே அனுஷ்டிக்கப்பட்டது. டிசம்பர் 6 டெல்லியில் போராடுகிற விவசாயிகளுக்கு ஆதரவாக தேனியிலே நம்முடைய இளைஞர் சங்கம், பெண்கள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இணையதளத்தில் ஒரு விவாத கூட்டம் நடைபெற்றது. ஜூலை 11 வேலையின்மைக்கு எதிரான மாநில மாநாடு இணையதள வாயிலாக நடைபெற்றது. ஆகஸ்ட் 19 மத்திய பிரதேசத்திலே இளைஞர் சங்கம் வேலை கேட்டு பேரணி சென்றார்கள். அவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை ஒடுக்கி இருக்கிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்து இங்கே பெரிய போராட்டம் நம்முடைய இளைஞர் சங்கம் சார்பாக நடத்தப்பட்டது. 2021 டிசம்பர் மாதத்தில் அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கையும் நடைபெற்றிருக்கிறது. இறுதியாக நண்பர்களே, கடந்த இதுவரை நடந்த வேலை அறிக்கையை வாசித்திருக்கிறேன். மேலும் டெல்லியிலே நடந்த விவசாயிகள் போராட்டம், அந்த போராட்டத்திலே இன்றைக்கு விவசாயிகள் போராட்டம் மாபெரிய ஒரு வரலாறு காணாத போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு அந்த வேளாண் சட்டங்களை ரத்து செய்திருக்கிறார்கள். மது போதை தடை செய்ய கோரி பல போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, நமது இளைஞர் சங்கம் என்பது இந்தியாவின்